ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நோ ஜாரி ஒர்க்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அப்ளிக் ஒர்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ளாத் வந்து தேடி எடுத்துக்கோங்க அப்ளிக் ஒர்க்குக்கு அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இங்கே நான் வந்து ஒரு அழகான பேட்டன் ப்ளவுஸ் டிஃப்ரெண்ட்டான ஃபேப்ரிக் ஒன்று எடுத்திருக்கேன் ஸோ விதவிதமாக நிறைய துணி வகைகள் இருக்குது அதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய துணியை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் இந்த ஃபேப்ரிக்கை நம்ம என்ன ஷேப்புக்கு வேணுமோ வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே குட்டி குழந்தைங்களோட வளையல் இருக்கு இல்லையா அதை வச்சு ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சிசர் வச்சு கட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஸோ பிளெயின் பிளவுஸு பிளைன் சாரீ இதிலலாம் நம்ம வந்து இந்த அப்ளிக் ஒர்க் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் இந்த மாதிரி கலம்காரி ப்ளவுஸு கிளாத்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லெனின் கிளாத்ஸு ஜூட் சில்க் கிளாத்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ரவுண்டாக வெட்டியாச்சு இப்போ நீங்கள் ஒரு ரவுண்டு அது அதுக்கு தக்கன அவுட்லைன் மட்டும் வரைஞ்சி ஒட்டிக்கோங்க நடுவில்லாம் கம் போட்டுற வேணாம் சம்டைம்ஸ் வந்து நான் காமிக்கிறேன் எப்படி ஆகும் நடுவில் கம் போட்டால் ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபேப்ரிக்கை பொறுத்து இந்த கம் அப்ளை பண்ணுறது வச்சுக்கோங்க மேக்ஸிமம் அவுட்லைனுக்கு மட்டும் போடுங்க ஸோ ஆல்ரெடி நம்ம டுட்டோரியல்ஸில் வந்து ஜிக்சாக் ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணுறதுங்கிற டுட்டோரியல் வந்து டீட்டெயிலாக அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஸ்டிச் தான் நம்ம இங்கேயே யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் வந்து இந்த ஜிக்சாக் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட போகும்போது நல்ல ஒரு எம்போஸ்டாக வந்து நமக்கு அவுட்லைன் வந்து கிடைக்கும் நிறைய பேர் வந்து பேட்ச் ஒர்க்கும் அப்ளிக் ஒர்க்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ பேட்ச் ஒர்க் அப்படின்னா என்னென்னா நம்ம பண்ணின ஒர்க்கை கட் பண்ணி பேட்சஸாக ரெடி பண்ணிவிட்டு அதை போய் நம்ம ஒரு இடத்துல ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பேச்சஸ் பேட்சஸை நம்ம போய் ஃபிட் பண்ணுறோம் பேட்ச் ஒர்க்குன்னு அர்த்தம் இப்போது இதை நம்ம அப்படியே கிளாத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் அப்ளிக் ஒர்க் ஸோ இப்போ நம்ம பண்ணுறதுக்கு பேர் அப்ளிக் ஒர்க்கு ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக அவுட்லைன் வந்து போட்டு முடிச்சிட்டோம் இந்த ஒர்க் அப்ளிக் ஒர்க்குக்கு ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் போட்டாச்சு இப்போ நம்ம இன்னொரு அவுட்லைனும் போடுவோம் அப்போ இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஆல்ரெடி நம்ம எப்படி போட்டோம் ஜிக்ஸாக் போட்டோம் இல்லையா அந்த சிக்ஸாக் அவுட்லைனை வந்து ஆப்போசிட்டாக வர்ற மாதிரி நம்ம வந்து ரவுண்டாக திரும்ப போட்டுக்கலாம் ஸோ சென்டரில் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போது ஸோ நமக்கு ஒரு பாக்ஸ் பாக்ஸாக கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து அவுட்டர் எப்படி நம்ம சிக்ஸாக் போட்டோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஜிக்சாக் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீட்டாக பர்ஃபெக்டாக வரும் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ்ஸு ஸோ இந்த மாதிரி நம்ம போடும்போது எவ்வளோ அழகாக எம்போஸ்டாக வந்து அவுட்லைன் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம டபுள் த்ரெட் வேறு யூஸ் பண்ணுறோம் அதனால நல்லாயிருக்கும் நீங்கள் த்ரெட்டு வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக அந்த கலருக்கும் அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலுக்கும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு கலரை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு ரெண்டு அவுட்லைன் போட்டாச்சு ரெண்டு லைன் போட்டாச்சு எக்ஸாக்ட் லைன்ஸ் வந்து ரெண்டு லைன் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டோம் அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு லைன் போட்டுட்டோம் ஸோ தான் நம்ம அப்ளிக் ஒர்க்கு ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஸாரீ ப்ளவுசஸ் இந்த மாதிரி சுடிதார் மெட்டீரியல்ஸு சுடிதார் டாப்பு இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் ஒரு நல்ல சாண்டல் கலர் டாப்போ இல்லைன்னா ஒரு நல்ல பிளாக் கலர் டாப்போ எடுத்துகிட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ளாத்ஸை எடுத்து அது இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அப்ளிக் ஒர்க் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நம்ம இந்த ஜிக்ஸாக் லைன்ஸ் போட்டோம் இல்லையா அதோட ஸ்டாப் பண்ணிடாமல் ஒரு ரெண்டு லைனோ இல்லை ஒரு லைனோ வந்து நீங்கள் செயின் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிங்கன்னா அந்த ரஃப் ஏஜஸ் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும் ரொம்ப நீட்டாக வந்து இருக்கும் ஒர்க் பார்க்குறதுக்கு ஸோ நான் இங்கே வந்து ஜஸ்ட்டு வந்து நான் ஜிக்சாக்ட் லைன்ஸோடே முடிச்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக அவுட்லைன் வந்து போட்டு பண்ணுறாங்க தான் பண்ணிக்கோங்க இங்கே நான் ஜிக்ஸாக் காமிக்கணுங்கிறதுக்காக நான் அப்படியே விட்டுட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ டூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய டியூட்டோரியல்ஸ் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் அந்த வீடியோவெல்லாம் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்